எல்லாரும் அமைதி பாறைக்கு வர்றதுனால விதவிதமான வாசனை பழைய ஞாபகம் வருது. இன்னைக்கு இங்கிருந்து வர்ற புது வாசனை என் நரம்ப சூடாக்குத. அந்த வாசனை என் மூக்க துளைக்குத, என்னை ஈர்க்குத. இந்த சுத்து வட்டாரத்தில் தான் இருக்கணும் அந்த மனுஷ பய. மௌக்லி என்னோட கூட்டத்தை சேர்ந்தவன் ஷேர்கான். மௌக்லி, அதுக்குள்ள பேரே வச்சுட்டாங்க. நம்ம எப்பல இருந்து காட்டுல மனுஷங்களை வாழ விட ஆரம்பிச்சோம்? அவன் ஒரு குட்டி பையன். ஒரு மனுஷன் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? என் முகத்தை பார்த்தா தெரியல. கொஞ்ச நாள் வேட்டையாடுற இடத்த மாத்தினா போதும், சட்டம் எப்படி வேலை செய்யும் எல்லாரும் மறந்துடுவாங்க. ஒன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மனுஷ பையன் மனுஷ ஆவும், மனுஷங்களுக்கு இங்க இடம் இல்ல. சட்டத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சந்தோஷத்துக்காக வேட்டையாடுவேன், அதிகாரத்துக்காக கொல்லுவேன், உனக்கு சட்டத்தை பத்தியே தெரியாது. மௌக்லி என் பையன், எனக்கு சொந்தம். எங்கிருந்து வந்தியோ அங்கேயே போயிடு வெந்த மிருகமே. காட்டோட இந்த பகுதியை யார் ஆள்றதுன்னு புலிக்கு தெரியும். நீ இங்க வந்தது எங்களை மிரட்டுறதுக்கு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அதுலயும் முக்கியமா தண்ணீர் ஒப்பந்தம் இருக்கிறப்போ. கண்டிப்பா இல்ல, நம்ம பாதுகாப்புக்காக உருவான சட்டங்களை நான் மதிக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், எதுவுமே நிரந்தரம் இல்லை. மழை திரும்ப பெய்யும், நதி பொங்கி வரும், பாறை தண்ணீர் எப்ப மூழ்கி போகுதோ ஒப்பந்தமும் அப்ப முடிச்சு போகும். நீ அவனை காப்பாத்த நினைக்கிறது போயிஷ்டம், ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கோங்க. ஒரு மனுஷ பயலுக்காக எத்தனை உயிர் பலி கொடுக்க போறீங்க? இதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க?